வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சவுக்கார்பேட்ல கிடைக்குமே முறுக்கு சாண்ட்விச், அதான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு சட்னி ரெடி பண்ணிப்போம். சாண்ட்விச் சட்னி, அதுக்கு ஒரு கைய அளவுக்கு புதினா, ஒரு கைய அளவுக்கும் கொஞ்சம் கம்மியா கொத்தமல்லி, நாலு பச்சை மிளகா, ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே மிக்சி ஜார்ல சேர்த்துன்றோம். ஃபர்ஸ்ட் புதினா சேர்த்துக்கலாம், அடுத்தது கொத்தமல்லி, அடுத்தது பச்சை மிளகாவை நறுக்கிண்டு அதையும் சேர்த்துண்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துருவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், இது திக்னஸ் நல்லா கொடுக்கும். அதுக்கு தான் கால் ஸ்பூனுக்கு மேல உப்பு, அரை ஸ்பூன் சீரகப்பொடி, அரை ஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துண்டு நைஸா அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி வந்த சட்னி இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுலாம். இப்போ இது ரெடியா இருக்கு. இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி பண்ண வேண்டியதுதான். அதுக்கு காய்கறிங்க எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். முறுக்கு சாண்ட்விச் இல்லையா, முறுக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா? இது சவுக்கார்பேட்லயே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இது மாதிரி இல்லைன்னா கூட நார்மல் முறுக்க கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ரொம்ப சின்னதா இருக்கும், கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அங்க கொடுக்குற சாண்ட்விச்ல இந்த முறுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சாண்ட்விச் ரெடி பண்ணிடலாமா? ஒரு பிளேட்ல முறுக்கு எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிடலாம். 9 முறுக்கு நான் வச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி சட்னியை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். எல்லா முறுக்கு மேலையும் வெள்ளரிக்காய் பீசஸ் வச்சுடலாம். இது மாதிரி நவுத்தி வச்சுடலாம். இப்போ வெங்காய ஸ்லைசஸும் வச்சுடலாம், தக்காளியும் வச்சுருவோம். இந்த காய்க்கு உப்பு சேர்க்கணும் இல்லையா, அதனால உப்பு தூவிடலாம். அதே மாதிரி சாட் மசாலா பொடியும் தூவிடலாம். அடுத்தது சீஸ் கியூப் கிடைக்கும் இல்லையா, அதை எடுத்துப்போம். இதை துருவிக்கலாம். இது மாதிரி சைஸ்ல இருக்கிற துருவலை யூஸ் பண்ணிக்கோங்க. மேல ஃபுல்லா வர வர மாதிரி துருவிடுங்க. இப்போ முறுக்கு எடுத்துட்டு ஒரு பக்கம் மட்டும் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. இப்போ மேல சேவை தூவிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய முறுக்கு சாண்ட்விச் ரெடி. சிம்பிளா செஞ்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, அந்த முறுக்கோட அந்த கிரன்ச்சினஸ், அந்த வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, அந்த காய்களோட டேஸ்ட், அந்த சாண்ட்விச்சோட காரம், அந்த சாட் மசாலிலேருந்து வர ஸ்மெல்லு சூப்பர்வா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.